ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூடியூப்ல வந்து என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லைன்ற ஒரு தலைப்பு போட்டாங்க. வீடியோ போட்ட உடனே மயில்சாமி தான் பெஸ்டால கொண்டாந்து ஒரு 60,000 ரூபா கையில் கொடுத்து, டே இது வந்து என் காசு இல்லை, ஒரு 5,000 ரூபா தான் என் காசு, உனக்காக நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சரின்னு சொன்னேன். நம்ம நேரம் போயிட்டாரு. விஜய் சேதுபதி சார் நடித்தது கிடையாது, அவர் தான் அவர் மேனேஜர் பண்ணுவோம், 1,00,000 ரூபா கொடுத்து அனுப்பினார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள்லாம் சம்பாதிக்கிறோம், உங்களையெல்லாம் பார்க்க மாட்டோமா, நீங்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ சிரிக்க வச்சுருக்கீங்க, நான் ரஜினி சார் அடுத்த லைனில் வரேன்னு நினைக்கவே கவலைப்படாதீங்க, எவ்வளோ நாளும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கை செலவுக்குன்னு 1,00,000 ரூபா அனுப்பி, அதை தான் கொண்டு சாரமுக்கு முதல்ல 1,00,000 ரூபா கட்டியிருக்கீங்க, கட்டி அட்மிஷன் போட்டு வச்சுருக்கேன். என்ன காரணம், நம்ம வடிவேல் சார் கூட இருந்தோம், வடிவேல் சார் நமக்கு ஹெல்ப் பண்ணல, ஃபோன் பண்ணல, ஒரு ஃபீலிங். அதுதான் எல்லாரோட கேள்வியுமாவே இருக்கு, என்னாச்சு, ஏன் அதான் கவலை பேசலை, ஏன் சூரிய என் வீட்லேயே சாப்பிட்டு என் வீட்லேயே படுத்தேன், ஒரு ஃபோன் பண்ணி விஜய் சேதுபதி ஏன் ஆரணியனை தெரியும், அவரெல்லாம் செய்ததுக்கு சூரிய ஒரு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், வையாபுரி பேசிக்கலாம், சிலர் கொடுக்கறதே சிலர் உட்காந்துட்டு இவன் என்ன என் உடம்பு சிலர் படுத்து சம்பாதிக்கிறான்றாங்க. நக்கீரனின் என்ஸ்டுடியோஸ் மக்களுக்கு ஏகேவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப யதார்த்தமாக மக்களை வந்து அவரை பார்த்தவொன்னே நமக்குள்ளே ஒரு மனசில் ஒரு பூ பூக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்க வந்து நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து மறக்கடிக்க செஞ்ச ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லலாம். பல போராட்டங்கள்லேயே தன்னுடைய வாழ்க்கையை வந்து கடந்து வந்துட்டு இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கிறதா ரொம்ப முன்னாடி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் திரு போண்டாமணி அவர்கள், வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. உடம்பு பரவாயில்லையா? போயிட்டு டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க? 2 மாதம் சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். போன வாரம் கூட கிடைச்சி கிட்னி கிடைச்சி அது 70 வயசாச்சுன்னு வேணான்ட்டேன். ஓ சரி சரி. ஒரு 40-50 வயசுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கோம். சரி சரி. எனக்கு வந்து சொந்த பந்தம் யாரும் இல்லையெல்லாம் கொடுக்குறதுக்கு, நமக்கு நம்ம இலங்கை ஒன்று அங்கே போய் பண்ணணும், இங்கே வந்து கொடுக்க முடியாதாரும், கவர்மெண்ட் ரூல்ஸ்கள் இங்கே நிறைய இருக்குது, இல்லாட்டி இந்த நாட்டை விட்டு வெளியே போய் தான் பண்ணலாம். அதனால இப்போ அந்த கிட்னி கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட்ல பஞ்சிருக்காங்க, 5 வருஷம் கூட ஆகலாம் ஆர்டர். ஓ சரி. அதனால இப்ப எஸ்ஆர்எம்ல மயில்சாமி சொல்லி ஏற்பாடு பண்ணி டாக்டர் சக்தின்னு ஒரு டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காரு. சரி சரி. அது இந்த மூளைக்காய்ச்சல்ல ஆக்சிடென்ட்ல சாகுற கேஸ் தான் வரும், அது நமக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஆனா ஏமா இன்னொரு மாதம் தவணை சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. இப்ப மயில்சாமி அவர்கள் தான் கடைசியா உங்களுக்கு சொல்லியிருந்தாரு இல்லையா எஸ்ஆர்எம்ல? ஆமா. சரி சரி. ஆனால் அவருடைய இழப்பு அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக நீங்களே சொன்னீங்க. அவரும் தான் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நடிகர்கள்ட்டெல்லாம் நான் அலைய வேண்டிய அவசியம், அவரே எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி இந்த ஆபீஸ்னு கொடுத்துருப்பாரு. எப்போ சந்திச்சிங்க கடைசியாக அவரை? கடைசியாக சார் சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் இப்போ உங்கள்கிட்ட? ஒன்றும் கவலைப்படாத, நடிகர்லாம் செய்ய மாட்டேன்னு நீ தப்பு கணக்கு போடாத, யூடியூப்பில் வந்து என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லைன்ற ஒரு தலைப்பு போட்டாங்க, அதை பார்த்து ஃபீல் பண்ண அப்படி சொல்லக்கூடாது. சரி சரி. எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க, சரியான டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம என்ன கொடுத்தா வச்சுருக்கிறோம், அதை அப்படி ஃபீல் பண்ணாத அப்படின்னு. நான் இல்லைன்னா எப்படி கேட்கறது இல்லை, நான் தான் வாங்கியிருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, என் ஆஃபீஸின் டேட்டை பிச் பண்ணு, அப்போ தான் எல்லாத்தையும் கேட்கலாம், இப்போ முன்னாடியே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி அப்படின்னு சரின்னு சொன்னேன். நம்ம நேரம் போயிட்டாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு இழப்பு அது, அவரோட இழப்புன்றது. இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரு இலங்கையில இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்து முன்னேறி நிறைய நடிகர்களோட நடிச்சு நிறைய மக்களோட கலந்திருக்கீங்க, இந்த பயணம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வர்றப்போ என்ன தோணுது? நம்ம இவ்வளவு கடந்து வந்தோம், ஆனா நம்ம இப்படி ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கும், இது ரெண்டையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதாவது சினிமாவில் வந்து ஏபிசி என்று ஒன்று ஏல இருக்கணும், இல்லாட்டி சீல இருக்கணும். இந்த மிடில்ல மாட்டிக்கிட்டா வெண்ணிலடம் முத்தி அடிக்கிறேன்னு சொல்லுவாரு. கண்டினியூவாக இருப்போம் தொழிலில், ஆனால் பெருசாக மிடில் மீடியமாக சம்பாதிப்போம், மீடியமாக செலவு பண்ணணும். நம்ம மீடியமாக சம்பாதிச்சு அதுக்கு மேலே செலவு பண்ணிட்டா இப்படி ஒரு பிரச்சனை கஷ்டங்கள் வரத்தான் செய்யணும். காரணம் நமக்கு வருமானங்கள் அதிகம் இல்லை. என்னுடைய பாலிசி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும், நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம பேரும் போலும் சம்பாதிக்கணும், நடிகனாகவும் தான் வந்தோம், சம்பாதிக்கணும்னு வச்சு வர இல்லையே, அப்போ நமக்கு என்ன இருக்கு? நம்ம செலவுக்கு இருந்தால் போதுமென்று சொல்ல புரட்சி தலைவர் வரும் என்ன அவருடைய பாலிசி, என்னால் 5,000 ரூபா சம்பாதிச்சா ஒரு 3,000 ரூபா செலவு பண்ணுவேன்,
அப்படியே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், நம்ம என்ன குடிவரி கிடையாது, வீடு சிக்கெட்டு கிடையாது, நமக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, 50 வயசு வரைக்கும் நம்ம உடம்பு ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது. அப்படி இருந்து நமக்கு என்ன வரப்போன்னா நம்ம அஜாக்கிரா இருந்துட்டோம். அடிக்கடி விவேச்சர் சொல்லுவேன், சுவர் இருந்தால் தான் சித்தம் வர முடியும். நம்ம இரவு போல் தூக்கம் இல்லாமல் ஸ்டார் நைட்டும் பண்ணுவேன், ஷூட்டிங்லாம் இருப்பேன், இன்றைக்கு இங்கே இருப்பேன், நாளைக்கு கன்னியாகுமரி இருப்பேன், திருப்பி அங்கேயிருந்து ஓடி ஆடுவேன். அலைச்சல்ல சுகர் இருந்த கவனிக்க மாட்டேன். நீங்க வந்து இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் போது இரண்டு விதமான கருத்துக்கள் வந்து இன்டர்நெட்ல நிறைய பரவுச்சு. அவர் வந்து யாருமே அவரை கண்டுக்க மாட்டாங்கன்ற ஒண்ணு, இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு கொடுக்க வராங்க ஆனா வந்து வரல, சொல்றாங்க எல்லாரும் கொடுக்கணும்ட்டு ஆனா யாரும் கொடுக்கல. அதாவது விஷயம் கேள்விப்பட்ட உடனே இந்த நான் உடல்நிலை சரியில்லாம அவமந்துல அட்மிட் ஆயினு உடனே முதல்ல எஸ்ஆர்எம்லாம் போவேன். அட்மிட் ஆயினு சரி பெரம்பலூர் சாரம்ல அங்கேருந்து சூட்டி முடிச்சுட்டு வரைக்கல இடையில மூச்சுத்தனல வந்து ஒரே நாள் தான் இருந்தேன். நான் மயில்சாமி இன்னும் போன் பண்ணிச்சோன்னே எனக்கு இப்படி சாரம்ல இருக்கேன் பேசுங்கடா, அவர் தான் பேசி அப்படி ஒரு நாள் பில்லு மட்டும் கட்டிட்டு நான் உடனே நான் ஓமந்தூருக்கு அனுப்புங்கன்னு. சரி, ஏன்னா ஓமந்தூர் வந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல பார்த்துடலாம், மினிஸ்டரை பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அப்போ மினிஸ்டர் மாசப்பிரிய பிஏ கருணாநிதி சரி சரி அவருக்கு போன் பண்ணேன். அவர் ஏற்கனவே முரளி சட்ட டிரைவராக இருந்தேன். அவர் சொன்னேன் நீங்கள் ஓமந்தூர் அட்மிட் பண்ணி நான் பார்த்துக்குறேன். அப்புறம் இந்த கிரேன் மனோவர், நம்ம கிரேன் மனோவர் வந்து அவர் ஃப்ரெண்டை வச்சு நீ கிரேன் ஓமந்தூர் போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து. அந்த நம்பிக்கை சார், வெளியில் போனால் காசு இல்லையே, நம்மளோட தனியாரில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு எஸ்ஆர்எம்ல கெஞ்சி பண்ணால் நைட்டு இப்போ 2:30 காலி பண்ணி வந்துட்டேன். ஓமந்தூர் போனாலும் சொன்ன மாதிரி மினிஸ்டர் பிஏ வந்தார், பார்த்தாரு. நம்ம செல்முருகன் வேலை அவருடனே கல்விப்பட்டு ஓடியாந்து அங்கே டீன் வந்து ஆனந்தகுமார்னு சொல்லியிருக்காரு, நியூரலஜி, அவரை பிடிச்சி பார்த்து டீனை பேசி, அப்புறம் ஜெயலட்சுமி மேடம் அந்தவங்க தான் சுகர் செக்ஷன், அவங்கள்ட்ட பேசி மினிஸ்டர்லாம் சொன்னபடியால் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு 15 நாள் இருந்தேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வழியெல்லாம் சுத்தாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னாங்க. நான் வந்து அவங்க 3 ரெஸ்ட் எடுக்க 3 தான் ரெஸ்ட் எடுத்தேன். அடுத்து என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் நான் போகணும்ல திருப்பி மாட்டிக்கிட்டேன். சரி சரி, மாட்டு திருப்பி வந்தவொடனே ஒன்றும் பண்ண முடியாது, இனி உயிரை காப்பாற்றுறேன்டா டயலஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா பெஞ்சமினை வந்து மீடியாக்களுக்கு கொடுத்துட்டாரு. மீடியா நண்பர்கள் எல்லா இடமும் கொண்டு சேர்த்துறாங்க மக்கள் மத்தியில். பெரிய லெவலில் போனோன்னா முதலமைச்சருக்கு போயிட்டு விஷயம், முதலமைச்சர் உடனே மாசு பண்ணியா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வெளியில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ தனியாக இல்லை, அதை விட ஸ்பெஷலாக இவருக்கு பண்ணணும். ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நடிகர் வந்து கவர்மெண்ட் நம்பி வந்துட்டார், அதை விட வெளிநாட்டு இலங்கையை சேர்ந்த ஒரு நண்பர், அவருக்கு ஜாதி பதம் கட்சி இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு அவர் வந்து எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு பேசி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலை விட பேச அமெரிக்காவில் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நல்லா பார்த்துட்ருக்காங்க. இங்கே காசு இருந்தால் இப்போ அமெரிக்கா போவாங்கல்ல, அது மாதிரி இங்கே அமெருக்காவில் பார்க்குறத விட நல்லா பார்க்குறாங்க. நல்லா பார்த்துட்டு அருமையா பாக்கலாம், ஒரு குறை இல்லை. ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா உங்க கஷ்டத்தை அவங்க கஷ்டமா தான் நினைக்கிறாங்க. என்னன்னா ஏன்னா நம்ம எல்லாரையும் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுத்தின ஒரு மனுஷன் போட்ட உடனே மயில்சாமி தான் பெஸ்டாலாம் கொண்டாந்து ஒரு 60,000 கையில கொடுத்து, இது வந்து என் காசு இல்லை, ஒரு 5,000 தான் என் காசு, உனக்காக நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வரேன், பி வாசர், சரத்குமார் சார், கே எஸ் ரவிமார் சார், சரத்குமார் அப்படின்னு நிறைய நிறைய பேர், சத்யராஜ் சார், எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்த்திபன் சார், இவங்கிட்டலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த செலவுக்கு வச்சுக்க, மீதி அவங்க எல்லாம் நான் பார்த்து ஹெல்ப் பண்ண சொல்லுவேன், ஆப்ரேஷன்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பயப்படாது, அவர் தான் முதல் கொடுத்தாரு. இதுக்கு பிறகுதான் கேள்விப்பட்டோட உடனே சமுத்திர நம்ம விஜய் சேதுபதி சார் நடித்தது கிடையாது, அவர் தான் அவர் மேனேஜர் பண்ணுவோம், 1,00,000 கொடுத்து அனுப்பினார், கவலைப்படாதீங்க கை செலவுக்கு வச்சு பேசினாரு அவங்கள்ட்ட. ஆ, போடல பேச என்ன சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள்லாம் சம்பாதிக்கிறோம், உங்களை எல்லாம் பார்க்க மாட்டோமா, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ சிரிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் சந்தோஷம். அதுக்கு பிறகு இந்த கேள்விப்பட தனுஷ் சார் உடனே ஃபோனில் காண்டாக்ட் பண்ண மேனேஜர் 1,00,000 அனுப்பி வைக்காங்க. அப்புறம் சமுத்திரகணி சார் அவருடைய மேனேஜர் மோகன் சார் மூலம் 50,000 கொடுத்து விட்டார். சரி, இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நண்பர்கள் சைட்ல அவங்களுக்கு 5,000, 5,000, 10,000 வெளிநாட்டில் உள்ள என்ன ரசிகர்கள் எல்லாமே அனுப்பி தொடங்கிட்டாங்க. 8 இன்னைக்கு நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன், 8 ஹாஸ்பிட்டல் மெடிசன் எல்லாம் ஃப்ரீ தான், நான் போற வர டயலஸ் பண்ண போக வர செலவு பிள்ளைகளை ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் இருக்கேன், ஒரு வருமானம் இல்லையில நான் எதுவும் சேர்த்து வைக்கிறேன், இதெல்லாம் இந்த நண்பர்கள் அனுப்பிதான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு. சரி சரி, பணத்துக்கு பிரச்சனைலாம் கொடுத்துருக்காங்க சார். இப்போ ஆப்ரேஷனுக்கு 7,00,000 செலவாகும், அதுதான் மொத்தமாக தேவைப்படுற காசு. அதுக்கு தான் நான் வந்து முதல்ல லெட்டர் எழுதி என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து, ஐஸ்வரி கணேஷ் சார், நம்ம ரஜினி சார், ராஜேஷ் சார், விஜய் சார்,
பார்த்திபன் சார், முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாருக்கும், சிவகார்த்திகேயன், லாரன்ஸ் மாஸ்டர், இப்போ எல்லாருக்குமே லெட்டர் கொடுத்து அனுப்பினேன். ஒரு சில லெட்ரு மேனேஜர் மூலம் தான் போகும். ஆனால் லெட்டரை கொடுத்த அடுத்த நாளே இமீடியட்டாக எனக்கு காண்டக்ட் பண்ணார் இவர், ஐஸ்வரிகணேஷ் கவலைப்படாங்க. லெட்டரை வந்து படிச்சுட்டேன், உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் இருக்க என்ன நம்பர் கொடுத்து இவர் நீங்கள் காண்டக்ட் பண்ணி என்ன பிடிக்க முடியாது காண்டக்ட் பண்ணுங்க, எப்போ ஆப்ரேஷன் சொல்லுங்கள், அது என்ன பண்ணவோ நான் பார்த்துக்கிறேன், கவலைப்பட வேணாம், உங்களுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் தெம்பு வந்து. சரி, ஆனால் ரஜினி சார் அடுத்த லைனில் வரேன்னு நினைக்கவே இல்லை. ஓகே, அடுத்த நிமிஷம் ரஜினி சார் லெட்டர் எப்படி பார்த்துருந்த உடனே அவருக்கு லெட்டர் அவர் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. உடனே பார்த்துட்டு உடனே ஃபோனில் வந்து கவலைப்படாங்க, எவ்வளோ நாளை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கை செலவுக்குன்னு 1 லட்சம் அனுப்பி, அதைத்தான் கொண்டு சாரனுக்கு முதல்ல 1 லட்சம் கட்டியிருக்கீங்க, கட்டி அட்மிஷன் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் எல்லாரும் செய்வான் நம்பிக்கையில் இருக்கேன், எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மீடியா நண்பர்கள் விட மாட்டாங்க, திருப்பி கொண்டு போய் சேர்ப்பாங்க எல்லாத்தையும், எல்லாரும் செய்வாங்க நம்பிக்கையில் ஆப்ரேஷன் கொடுத்துட்ருக்கேன் சார். என்னட்ட கையில் காசு இல்லை, நண்பர்களை ரொம்ப ஒத்துருக்கேன், இன்றைக்கி ஆட்டோ நண்பர்கள்லேருந்து ரிக்ஷா துறையிலேருந்து மூடத்துக்குறேருந்து அவங்களால முடிஞ்சதே கொடுத்துருக்காங்க, வேணாண்டு ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் எங்கள் காசு உங்களுக்கு வரக்கூடாதா, எங்களெல்லாம் சிரிக்க வச்சிங்களே, இதான் நான் சம்பாதிச்சது சினிமாவில் பணம் சம்பாதிக்காட்டி, இதை சம்பாதிச்சு என்ன காரணம், நம்ம வடிவேல் சார் கூட இருந்தோம், வடிவேல் சார் நமக்கு ஹெல்ப் பண்ணல, ஃபோன் பண்ணல, ஒரு ஃபீலிங், அதுதான் எல்லாரோட கேள்வியுமாவே இருக்கு, என்னாச்சு, ஏன் நம்ம உழைச்ச முழுக்க வடிவேல் சாரோட தான் இருந்து அவருக்கு தான் உழைச்சிருக்கோம், அவர் எங்களுக்கு அவரால் எங்களுக்கு பெரிய வருமானம் கிடையாது, பேர் போல் கிடைச்சி. நான் என்ன சொல்கிறேன்னா, வடிவேல் சார் செய்யலை நான் ஃபீல் பண்ணிடுறேன், ஏன்னா வடிவேல் சாரோட சேர்ந்தது பிறகு தான் நான் கவுண்டமணி சென்னையில் நடிச்சிருக்கேன், அஜித் விஜயராஜ் எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன், ஆனால் யார் நடித்து நான் வெளியே தெரிய வரையில்லை, அப்போ இந்த வடிவேலுங்கிற ஒரு ஆர்டிஸ்டோட சேர்ந்த பிறகு தான் நான் வெளியே தெரிய வந்தேன். அதனால் ஏதோ ஒரு வலையில் நம்ம நன்றி விசுவாசமாக இருக்கணும், செய்யலைன்றக்காக ஃபீல் பண்ணக்கூடாது, இது மகிழ்ச்சியாக அடிக்கடி சொல்லுவேன், ஆமாம், யாரும் செய்யலைன்னு ஃபீல் பண்ணாது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், ஏதோ ஒருத்தர் வருவான், இல்லை பேசினாரா வடிவேலு சார், இல்லை அதான் கவலை பேசலை, ஏன் சூரிய என் வீட்லேயே சாப்பிட்டு என் வீட்லேயே படுத்தேன், ஒரு ஃபோன் பண்ணி விஜய் சேதுபதியே ஆரணி என தெரியும், அவரெல்லாம் செய்ததுக்கு சூரிய ஒரு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், வையாபுரி பேசிக்கலாம், சிலர் கொடுக்குறதே சிலர் உட்காந்துட்டு இவன் என்னையா உடம்பு சிலை படத்துக்கு சம்பாதிக்கிறான்றாங்க, விஜய் 5 லட்சம் கொடுத்தாரு, சூரி 5 லட்சம் கொடுத்தாரு, ஸ்டாலின் ஐயா அவ்வளோ கொடுத்து சும்மா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் வரையில சார், ஒரு யோகி பாபுலாம் வந்து பார்க்கலையா, இல்லை ஃபோனில் பேசுனாரு செய்கிறேன்றாரு, ஆனால் வந்து பார்க்கல, தம்பி ராமையா பேசுனாரு செய்கிற, தம்பி ராமையெல்லாம் நாங்கள் ஒன்றா இருந்தோம், ஆனால் சிங்கமுத்தனை வந்து பார்த்தே செலவு கொடுத்தாரு, அவரை மறக்க முடியாது, அவர் என்றைக்குமே நல்ல மனிதர், இன்றைக்கி விஜயகாந்த் சார் புரிஞ்சுக்கலாம், இங்கே விஜயகாந்த் சார் இருந்திருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் நான் யார்ட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, விவேக் சார் இருந்தாலும் அப்படித்தான், சூரி அவர்கள் இங்கே இருந்ததா சொன்னீங்க, ஆமாம் சார், சூரி இப்போ அதாவது டிடிஎன் தமிழ்னு எங்கள் அண்ணன் வந்து ஃப்ரான்ஸில் வச்சு நடத்துகிறேன், அப்போ அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி இங்கே செந்துருன்னு சொல்லி அவர் அங்கே ஆஃபீஸ் இங்கேருந்து செந்துருன்னு சொல்லி அவர் யூடியூப்லாம் வச்சு நடத்துறாரு, சரி அவர்கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, அப்போ நான் கார் ஒன்று சார் படம் குற்றாலத்தில் இருந்தேன் ஷூட்டிங்கில், நானும் காதல் சுகுமாரும், அப்போ அண்ணன் பேசி இப்படி ஒரு வாரம் ஒரு காமெடி போடுற மாதிரி ஏதாவது செட் பண்ணி அனுப்பு, யாராவது டைரக்டரை வச்சு போயிருந்தேன், இது வந்த நேரம் நான் சுகுமார் பக்கத்தில் இருந்தால் காதல் சுமார்ட்டு சொன்னேன், காதல் சுமார் நானே பண்ணுறேன்னு அப்படின்ட்டு ஒரு தொடர் 55 வாரம் பண்ணோம், இதில் வந்து ஒவ்வொரு நாடிச்செல்லாம் வருவாங்க, சின்ன சின்ன அடிச்சு எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணிக்கிறாங்க, சூரி வந்து டெய்லி வருவான், சூரிய வேறு தான் கூட்டிகிட்டு வருவோம் நம்ம காதல் சுகுமார், நான் சத்தம் போடுறேன், எங்கள் டெய்லி 200 என்னால் கொடுக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுப்போம்லாம் சத்தம் போடுறேன், எங்கள் வீட்டிலே கிடப்பேன் சாப்பிடுவேன், நான் இதுக்கு சொல்ல இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், சரி சரி, ஆனால் ஏன் இவங்கெல்லாம் ஜெயிச்ச பிறகு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா கண்டி பிடிப்பார், இவங்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஒரு இப்போ இவ்வளோ பிஸியாக இருக்க நேரம் போனால் நின்று கூப்பிடு இந்த கேரக்டர் கொடுங்கன்னு சொல்லலாம், நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் கூட்டணியில் உள்ளவங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, வடிவேல இருந்தவங்க அத்தனை பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு கூட யாரும் வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, தம்பி ராமேஸ்வர் கூட இருந்தார், இத்தனை படம் பிஸியாக இருந்தேன், எத்தனை நேரம் போய் பார்த்தேன், அவர் நினைச்சா கூப்பிட்டுருக்கலாம், வடிவேல் சார் இன்னைக்கு போனாரு அன்றைக்கி அப்படியே ஒதுக்கிட்டாங்க, அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வடிவேலோடயே நம்பி இருந்தே தப்பா போச்சு, அதை தான் ஃபீலிங், சுந்தர் சிங் சார் இத்தனை படம் பண்ணியிருக்கோம், வடிவேல் சார் கூட அவருக்கே தெரியும், அவரோட முதல் படத்து ஆரம்பித்த கம்பெனி படத்தை நாங்கள் தான் நினைச்சோம், கிரி அவரை போய் 3-4 வாட்டி பார்த்தேன், கூப்பிடவனே கூப்பிடவனே, வடிவேல் இன்னொன்று வேலையெல்லாம் போச்சு அப்படியே கிண்டல் மாதிரி சொல்லிட்டு விட்டார், ஒரு நேரத்துக்கும் கூப்பிடல, இந்த புது ஹீரோக்கள் வந்தாங்க பாருங்க, ஹீரோ புதுசாக இப்போ நிறைய பேர் வந்து சின்ன சின்ன படங்கள், இதில் தான் அந்த வர்ற சின்ன சின்ன டைரக்டர் எங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுத்து அங்கே நாங்கள் தான் பெரிய ஆட்சி வேலை கொடுத்துட்ருக்காங்க, அதே மாதிரி ஹீரோக்களும் அஜித் சரி விஜய் சரி நம்ம சரத் இவங்க ஹீரோக்களும் வந்து நம்ம சொல்கிறதும் இல்லை, சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்தாங்களா நடிச்சு காசு வந்தா போச்சு, யாரும் நடிச்சா போனான்னு கதறியாது,
கூட நடிக்கிறவங்களை பற்றி. இல்லை, இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்கண்ணா? இப்போ வந்து அப்போ வந்து வடிவேல் சாரோட ஒரு ஒரு டீமாக இருந்தீங்க, அப்போ அந்த டீம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அந்த டீமாக இல்லை, அதனால ஒர்க் அவுட் ஆகலை, இந்த நோக்கமா இல்லை வேற எதுவும் இருக்கா? அதுதான், அவர் கூட இருந்தோம், அவரை விட்டோம், அப்படியே விட்டாங்க. ஓகே, அவர் சினிமா விட்டு கொஞ்சம் நம்ம அவர்கிட்ட இருக்கும்போது எந்த டைரக்டரும் அலைஞ்சதெல்லாம் போகணும், ஆனால் அவர்கிட்ட போனப்படியே யாரையும் நம்ம பார்க்கறது. அவங்க இந்த டைரக்டர் வந்து போனாமணி இந்த சீனுக்கு போடலாண்டா வடிவேல் வேணான்றாரு. வடிவேல் சார் எடுக்கிறது தான் முடிவு. அப்போ அது எத்தனையோ டைரக்டருக்கு அது கோபம் இருந்து இருந்தாலும் அவர் பிஸியாக இருக்க முடியல, தட்டி கழிக்க முடியாமல் போச்சு. டைரக்டருக்கு தேவையான ஆளுகளை போட்டாலும் வடிவேல் சார் ஒத்துக்க மாட்டார். ஓ, அப்படி தான். நாம் நினச்சோம் நமக்கு வேலை சப்போர்ட் பண்ண நினைச்சோம், ஆனால் அங்கேருந்து அவர் நமக்கான வருமானமும் இல்லை. சூரியன்லாம் வெளியே இருந்தவரெல்லாம் பெரிய ஆளாயிட்டு. ஏன்னா ரஜினி சார் ராதா ரவிசார் நடேசனத்தை வச்சு சொன்னாங்க, இந்த அடிச்சு கட்டால சொல்லாங்க நீ தாயா நிற்கிற, ஆனால் அங்கே வடிவேல் இருந்தபடியால் நீ அடிபட்டு போனேன். புரோட்டா சீனில் சூரிய தான் நின்னா, அங்கே யாரும் இல்லை ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி தான் இந்த மூக்கு புடப்பாக இருந்தால் பிள்ளைய அதெல்லாம் நடிச்செல்லாம் ரஜிஷன் மருதமலையெல்லாம் எப்படி சுராஜ் சார்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும். அதாவது வடிவேல் சார் கூட இருந்த குரூப்லேயே போட்டா போட்டி போட்டு காம்பினேஷன் நல்லா உருக்கட்டாங்கன்னா அதிகமாக நான் தான், யார் சொன்னாலும் சரி அது பப்ளிக்கையும் என்ன அதை பிடிக்கும். அவர் காம்பினேஷனில் நிறைய மீன்ஸ் எல்லாம் வரப்பாருங்க. அதே மாதிரி வடிவேல் சார் இருக்கும்போது நம்ம தப்பு வெளியில போகாம விட்டது. இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டியதானே அவர்கிட்ட. ஏன் இப்போ நாய் சேரன் கூட ஒரு படம் பண்ணாரு.